கொண்டே விட மாட்டேன். நீங்க என்ன பண்ண சாம்பாரும் முள்ளங்கி சாம்பாரும் முள்ளங்கி பொரியல முள்ளங்கி பொரியல சாம்பார் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல. இது ஒத்தல ஒத்தல என்ன ஒத்தல ஒத்தல பப்பா அப்பளம் பொரிச்ச அவ்வளவுதானா? அவ்வளவுதாங்க. இதெல்லாம் பெரிய வேலையா கிடையாது. என்ன செய்யற நைட்டுக்கு சொல்லு. நான் வீட்டு நான் ரெக்கார்ட் பண்ணி தரேன். என்ன பண்ணுவேன் அப்ப சப்பாத்தி தானே ரைட்டு. நான் நீ ரைட்டு கொஞ்சம் சுகர் போட்டுட்டு நல்லா டங்கு 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 அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் வெள்ளக்காரி கரிஷ்மா. வெளியே ரொம்ப மழை பெய்ஞ்சிட்டே இருக்கு. 10 days ஆகி இனி நிற்கவே இல்லை மழை. என்ன பண்ணுன்னு தெரியாது. கீழே ஃபுல்லாக பெட்ஷீட் எல்லாம் போட்டுட்டு எல்லோரும் உட்கார்ந்துருக்கேன். இதை பாருங்கள் எல்லாம் பெட்ஷீட் எல்லாமே போட்டுட்டு எங்கே போகும். இல்லை போர் அடிக்குது. என்ன பண்ணணும்னு தெரியாது. 10 நாள் ஆகி மழை வந்து விடாமல் பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. வெளியே காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டு மேலே சிமெண்ட் ஷீட்டு கூட வந்து கூலிங் ஆகி லீக் எப்படி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிமெண்ட் செட்டே ஃபுல்லாக வந்து கூலிங் ஆகிட்டு உள்ளே இருந்து தண்ணி லீக் ஆகுது. தரையில் வந்து கால் வைக்க முடியல. தலையை ரொம்ப கூலிங்காக இருக்கனால காலையிலேருந்து இப்படி தான் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம். வெளியே போகிறதுல ஒன்றுமே இல்லை. போர் அடிக்குது. டிவியில் உட்காந்துக்கிட்டு சன்எக்ஸில் வந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். போர் அடிக்குது. என்ன செய்யணும்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த மழை இன்னொரு 10 நாள் பெய்யுன்றாங்க. இது ஆடி மாதம் மழையா? ஸோ இன்னொரு 10 நாள் இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ நிறைய ஊரில் மழை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. இப்போ வந்து என்ன வேமா குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுக்குறியாமா சூடாக? ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மலையில் வந்து ரொம்ப குளிர். பிள்ளைகளுக்கு யாருக்கும் காய்ச்சல் வந்துடக்கூடாது, சளி பிடிக்கக்கூடாது. சீர்குருமாவா? என்ன வேணும்? சீர்குருமாலாம் வேணாம். பாலை சுட வச்சுட்டு அதில் மிளகும் மஞ்சள் பொடியும் போட்டு மிளகு பால் நல்லா சூடாக கொஞ்சம் சக்கரை போட்டு. அது நல்லாது. இப்போ மழை டைம்ல எல்லாரும் செஞ்சு குடிங்க. நான் காமிக்கிறேன் செஞ்சிருது. நீங்கள் குளிருக்கு குடித்தா நல்லது. அதுக்கு முன்னாடி வெளியே கொஞ்சம் மழையை காட்டிட்டு நீ வந்து பால் செஞ்சு கொடுமா. ஓகேவா? ஓகே. பாருங்க இன்னைக்கு மழை பெஞ்சிட்டே இருக்கு. மழை வந்துட்டே இருக்கு பாருங்க. நிறைய மழை நிற்கவே இல்லை. ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருக்கு. எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நல்லதா க்ரீன் க்ரீனாக சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. யாருமே வெளியே யாருமே இல்லை. இது ரோடு, மெயின் ரோடு. நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. ஒன்றும் வெஹிக்கல்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லோரும் வீட்டிலேயே உட்கார்ந்துருக்காரு. அப்புறம் நான் இதை பாருங்கள் இங்கே ஒன்று பக்கத்துலேயே மரம் இருக்குது, ஆலமரம். அப்புறம் இப்போ நான் பிரெயின் மாஸ் சொல்லிட்டேன் மிளகு பாலில் செஞ்சு கொடுன்னு. அது செஞ்சிருக்கு போகிறேன். எல்லோரும் டிவி பார்த்துட்டு உட்காந்துக்கு. நபா பாருங்க எப்படி தமிழ் தெரியாதா? ஆனால் தமிழ் படம் பார்த்துட்டே இருக்கா எல்லாமே. அப்புறம் 1000 எல்லாமே சூப்பர் இருந்துச்சு. பார்த்துட்டு போகவே கூடாது. நபா டிவி பார்த்தியா? என்ன படம் பார்த்தே? தமிழ் படம் பிடிக்குமா ஹிந்தி பாட்டு இது மூவி பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்குமா? எல்லாமே பாப்பா. அது ஒன்றுமே மிஸ் பண்ணாத. இமான் சைக்கிளில் 2 சைக்கிள் இருக்குது. அதுலேயே விளையாடிவா, இதுலேயும் விளையாடிவார். அப்புறம் இங்கே ஒன்று சைக்கிள் குட்டி இது சேர் இருக்குது. 2 சைக்கிள் இருக்குது. எல்லாமே இருக்குது. இதான் பாருங்கள் உங்கள் டிவி பார்த்துட்டே இருக்கு நிற்கிறாரு இமான். ஹாய் சொல்லு இமான். இமான் ஹாய் சொல்லு. ஓ ஏ மிளகு பால் செஞ்சு கொடுமா. ஆ இப்போ செஞ்சு தரேன். ஓகேவா? இப்போ நான் மிளகு பால் செஞ்ச போகிறேன். அதுக்கு 1 லிட்டர் 1/2 லிட்டரு பால். எல்லோரும் நீங்கள் எல்லோரும் வீட்டிலே செஞ்சு குடிங்க நல்லது. இப்போ மழை காலத்துலக்கு இது நல்லது. இப்போ இமான் பாருங்கள் எப்படி மேலே போய் உட்காருத்து.
இம்மா நீங்க நான் எப்பவுமே வேலை பார்க்கும்போது இங்க வந்து உட்காருவா இங்க வந்து பாருங்க எப்படி உட்கார்ந்துக்கு பாருங்க ஜீன்ஸ் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எல்லா துணி எல்லாமே ஈரமாக இருக்கு இது துவைச்சது எல்லாமே ஈரமாக இருக்கு அதுக்கு இன்னைக்கு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு இம்மான்னு ஸ்டைல் பாருங்க எப்படி பிரைன் மாஸ் இந்த மாதிரியே உட்காருவா இமான் சிரி இமான் சிரி ஸ்மைல் ஸ்மைல் கரோ அசோ வா இப்போ இது ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சு நல்லா பாயில் ஆகி அப்புறம்னா இதுக்கு ஹாஃப் ஸ்பூனு இது டர்மரிக் பவுடர் போடுறேன் டர்மரிக் பவுடர் அப்புறம்னா என்ன இது இசை கைத போடலக்கப்பா காலி மிர்ச்சிக்கும் பிளாக் பெப்பரு இப்போ இது மிளகுத்தூள் மிளகுத்தூள் அண்ட் இது டர்மரிக் பவுடரு ரெண்டு அப்புறம்னா கொஞ்சம் சுகர் போட்டுட்டு நல்லா டங்கு டுங்கு டங்கு டுங்கு டங்கு டுங்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா கொதிக்க வச்சு இப்போ எல்லாமே போடுறே பாருங்க அது கல் இருக்குது இதிலே கல் மிளகுத்தூள் நல்லா நல்லா சுத்து வச்சு பேப்பர் இருக்குது பேப்பர் நல்லா மிக்ஸ் இது பண்ணிவிட்டு இதான் இவ்வளோ போதும் இவ்வளோ போடுங்க பவுடர் போட்டால் நல்லா காரமாக இருக்காது இது போட்டால் தொண்டையெல்லாம் நல்லா காரமாக இருக்கும் அதுக்கு நான் பேச பேச அது அதிலே இது நல்லா மிக்ஸ் புளி பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டிலே செஞ்சு குடிங்க நல்லா இது குடிச்சா இப்போ சளிக்கு கேஸ்ட்ரிக்கு அதுக்கு எல்லாமே நல்லாது கேஸ்ட்ரிக்கு ஆகாது இப்படி போடுறேன் அண்டு டர்மரிக் பவுடர் கொஞ்சம் நிறைய போடுங்க ஆஃப் இது டர்மரிக் பவுடரு நல்லாது உடம்புக்கு நல்லாது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க டுங்கு டங்கு டுங்கு டுங்கு டங்கு டுங்கு டுங்குங்க நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் சுகர் போட்டுட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா கொதிக்க வச்சு இப்படி நல்லா டுங்கு டாங்கு டுங்கு டாங்கு டுங்கு டாங்கு நல்லா கிண்டிட்டே இருங்க நல்லா கிண்டிட்டே கொதிக்க வந்தா கொதிக்க வந்துச்சா அப்புறம்னா நல்லா டிங்கி டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு டிங்கு எப்படி கை திரும்ப ஆசை இருக்குது அவ்வளோ மட்டும் இது பண்ணுங்க டுங்கு டாங்கு டுங்கு டாங்கு டிங்கி டாங்கு டிங்கி டாங்கு பண்ணிகிட்டே இருங்க இதோ கொதிக்க வச்சாச்சு ஆஹா மேலே வந்துச்சு இப்போ கொஞ்சம் சுகர் போடுறேன் சுகர் போட்டுட்டு கொஞ்சம் மறுபடி குதிக்க வச்சிரு கொஞ்சம் சுகர் போட்டுட்டு ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் ஃபோர் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கொதிக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ கிளாஸில் ஊற்றிட்டு குடிக்க போகிறாரு இப்போ எல்லோரும் சேர்ந்து குடிக்க போகிறேன் சூடு சூடாக குடிக்க போகிறேன் மிளகு பால் வந்து சூடாக கொடுத்துட்டாங்க நல்ல வாசமாக இருக்குது குடிக்க இது குடித்தோம்னா இந்த தொண்டையில் இருக்க சளியெல்லாம் வந்து கொஞ்சம் கீழே இந்த இடம் கொஞ்சம் காரமாகவே இருக்கும்
இமான் கீழே கொட்டிடாமா பாலை கீழே கொட்டாதா கரமே கரமே சூடா இருக்கு அம்மாமா தண்டா கறக்கு தேத்துங்கப்பா தண்டா கறக்கு தேத்தி அம்மி உஸ்கே பாது பீடுங்க பேட்டா தண்டா கல்கோ பாது தேத்துங்கா ஆ ஓகே நவா லாஜிகா பேஸ்டே நபாக்கு ரொம்ப பிடிக்கும் சரி வீடியோ முடிச்சுக்கலாமா அவ்வளோதாங்க கூலி இதுதான் எங்களோட இன்னைக்கோட ரொட்டீன் வீடியோ இன்னைக்கு தான் செஞ்சோம் நைட்டு ஃபுல்லாக தூங்கணும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் தூங்கணும் மூணு வேளை சாப்பிட்டோம் என்ன வத்தல் புத்தல் பப்பா அப்பளம் பொரிச்சு அவ்வளவுதானா அவ்வளவுதாங்க இதெல்லாம் பெரிய வேலையே கிடையாது என்ன செய்யற நைட்டுக்கு சொல்லு நான் வீட்டுல நான் ரெக்கார்ட் பண்ணி தருவேன் என்ன பண்ணுவேன் சோறு சாப்பிடு அப்ப சப்பாத்தி தானே ரைட்டு நான் இன்னைக்கு சப்பாத்தி சப்பாத்தி செஞ்சிருக்கேன் இன்னைக்கு சப்பாத்தி செஞ்சிடல இன்னைக்கு பிரைன் வாஷ்க்கு சோறு தான் கொடுக்க பாத்தீங்களா இதுல இருந்து நீங்க என்ன உங்களுக்கு தெரியுதுன்னா இவங்க வந்து ஆம்லெட் சாம்பார் சோறு ஆம்லெட் ஓகே சூட சோறாக்கு ஆம்லெட் பண்ணி சாம்பார் பண்ணி சாப்பிடுவோம் ரொட்டி இல்ல ரொட்டி எனக்கு சரி ஓகே ஓகே வீடியோ முடிச்சுக்கிறோம் வீடியோ முடிச்சுக்கிறோம் ஓகே பாய் இமான் பாய் சொல்லு பாய் 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 ஓகே பாய்.